हाय फ्रेंड्स, वेलकम टू कुकिंग एंड मच मोर। इनकी नम्बर चैनल सिंपल इंडियन नॉन मॉडलर किचन ऑर्गेनाइजेशन वीडियो दा पाक पोरों। स्टव पक्कत्तुल पाथींगना एडुत्त उडने इन्नोड मनी प्लांट दा इरुक्कु, अदु ओरु हनी बॉटल दा, अदैये वंदु ना रीयूस पन्नी वच्चिरुक्केन, मनी प्लांट पोट्टु वच्चिरुक्केन। पक्कत्तुलये पाथींगना इन्नोड सिंपल स्टील स्टव दा इरुक्कु, मेल पाल काच्चि वच्चिरुक्केन। अदु पक्कत्तुलये पाथींगना ऑयल एरिया इरुक्कु, அதுல டெய்லி யூஸ் பண்ற டேபிள் salt இருக்கு, சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு, அதுக்கு அப்புறமா நெய் இருக்கு இதுல, அப்புறம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இது எல்லாமே நான் ஒரு ஸ்டீல் ட்ரேல வச்சிருக்கேன். பிளாஸ்டிக் வச்சிருந்தோம் அப்படின்னா ஆயில் வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்மளால க்ளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஸ்டீலா இருந்தது அப்படின்னா நம்ம சுடு தண்ணி கூட நல்லா யூஸ் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம். இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், பட் எப்பயுமே நம்மளால் க்ளீனாக வச்சுருக்க முடியும். அதுக்காகவே நான் இதையும் பிளாஸ்டிக்கு மாற்றாமல் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நைஃப் ஏரியா இருக்குது, அதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சு டெய்லி யூஸ் பண்ணுற நைஃப் எல்லாம் நான் அதிலே வச்சுருக்கேன். ரெண்டு விஸ்க்கு, ஒரு பீலர், அதுக்கப்புறம் ஒரு சிசர், இது எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பவுடர் இருக்குது, அப்புறம் டீ தூளும் நாட்டு சர்க்கரையும் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் எமர்ஜென்சிக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ப் சிசரும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே கபஜுர குடிநீர் இருக்குது. நம்ம கபஜுர குடிநீர் டீ ஏரியாலே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ வீக்லி ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நம்ம மார்னிங் டீக்கு பதிலாக எம்டி ஸ்டொமக்கில் அதை கொஞ்சம் காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இந்த வைரஸ் பிரச்சனைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை அண்டாமல் பார்த்துக்கலாம். அதிகமாக குடிக்காதீங்க, ரொம்ப ஹீட் ஆகிடும், அதுக்கப்புறம் ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அளவாக வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் சப்பாத்தி தேய்க்கிற பலகை வச்சுருக்கேன், அப்புறம் சப்பாத்தி கட்டை வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஆயில் ஏரியா, குக்கிங் ஏரியா அப்படிங்கறனால நமக்கு ஆயில் சீக்கிரமாக படியும், அதனால தேவையானதை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டு தேவையில்லாததை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட்டர் இருக்குது, இது நான் டீக்கு யூஸ் பண்ணுற, ஜிஞ்சரை கிரேட் பண்ணுறதுக்காக, அப்புறம் சீஸ் கிரேட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா பூரி பொறிச்சி எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரெயினர், அதுக்கப்புறம் இது லெமன் ஸ்க்வீசர், ஒரு பெரிய நைஃப் ஒன்று வச்சுருக்கேன், தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன குடுவாக வச்சுருக்கேன், லைட்டர் வச்சுருக்கேன், அப்புறம் ஸ்டாண்டு, மத்து, ஒரு வுட்டன் ஸ்பேச்சுலா, இதெல்லாம் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான், என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் இவ்வளோ மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.